गुड मॉर्निंग स्टूडेंट्स, टुडे वी विल सी एक्सरसाइज 2.5 सेवेंथ सम। इफ 9 टाइम्स 9th टर्म इज इक्वल टू दी 15 टाइम्स 15th टर्म, शो दैट 6 टाइम्स 24th टर्म इज 0। என்ன கொடுத்திருக்காங்க அப்படினு பாத்தீங்கன்னா 9 டைம்ஸ் 9th டம். சோ 9th டம் அப்படினா TN, அந்த மாதிரி nth டம்னா TN னு டினோட் பண்ணுவோம். இங்க 9th டம் அப்படிங்கறனால T9. 9 டைம்ஸ் 9th டம் இஸ் ஈக்குவல் டு 15 டைம்ஸ் 15th டம். சோ இதுதான் गिवन. நம்ம என்ன ப்ரூவ் பண்ணனும் அப்படினா 6 டைம்ஸ் 24th டம் வந்து இஸ் ஈக்குவல் டு 0 அப்படினு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணனும். So first given condition என்னவோ அதை எடுத்துக்கறோம். 9 into T9 is equal to 15 times 15th term. இப்போ இது ஜெனரலாவே nth term அப்படினா நாம என்ன பண்ணுவோம், ஃபார்முலா எப்படி எழுதுவோம், TN is equal to a plus n minus 1 into d அப்படி எழுதுவோம். So அப்ப இங்க 9th term அப்படினா நாம என்ன பண்ணுவோம், இங்க இந்த 9 அப்படியே வரணும். So 9 into 9th termனா a plus n minus 1. So 9 minus 1 into d னு எழுதுவோம். இங்க இந்த 15 அப்படியே வரும். இங்க a plus 15 minus 1 into d வரும். நெக்ஸ்ட் ஸ்டெப் 9 into a plus இந்த d உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது 9d minus 1 into d d வந்துரும் is equal to 15 into a plus d உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது 15 into d 15d minus d வரும். நெக்ஸ்ட் இத சிம்பிளிஃபை பண்ணா 9d minus d னா 8d. So, 9 into a plus 8d is equal to 15 into 15d minus d being more than 14d in kirikyum. Next, 9 al ulla multiply pannum bodhu 9a plus 72d is equal to inga 15 al ulla multiply pannum bodhu 15a plus 15 into 14 appadina 210d. Next, enna pandrom appadina ella terms ye ore side collect pandrom. So இந்த லெஃப்ட் ஹேண்ட்ல இருக்கக்கூடிய டம்ஸ் வந்து ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போனோம் அப்படினா 15a plus 210d plus 9a அப்படிங்கும்போது ரைட் சைடு வரும்போது என்ன ஆகும், minus 9a இது minus 72d is equal to 0 அப்படினு கிடைக்கும். நெக்ஸ்ட் 15 minus 9 அப்படிங்கும்போது 6a plus 210 minus 72 அப்படிங்கும்போது 138d is equal to 0. இப்போ 6 காமனா வெளியில எடுக்கும்போது என்ன ஆகும் அப்படினா, இங்க 6 காமனா வெளியில எடுத்தோம்னா a plus இங்க என்ன ஆகும், 23 into 6 தான் 138. சோ அப்ப 6 காமனா வெளியில எடுக்கும்போது இங்க என்ன கிடைக்கும் அப்படினா 23 னு கிடைக்கும். சோ 23 in d is equal to 0. இப்போ இது இங்க என்ன ஃபார்மட்ல இத எழுதிக்கலாம் அப்படினா, nth டம் அப்படினா நாம என்ன பண்ணுவோம், a plus n minus 1 into d அப்படினு எழுதுவோம். சோ அப்ப இங்க 24th டம் அப்படினா நாம எப்படி எழுதலாம், இத a plus 24 minus 1 into d அப்படினு எழுதலாம். சோ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணனும் அப்படினா 24th டம் தான், 6 டைம்ஸ் 24th டம் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படினு ப்ரூவ் பண்ணனும். இப்போ இங்க 23 ஐ நம்ம இத எப்படி எழுதலாம், 24 minus 1 தான் 23. சோ அதனால இங்க 24 minus 1 அந்த மாதிரி எழுதிக்கிறோம். சோ அப்ப 6 into a plus 24 minus 1 into d is equal to 0. சோ இப்போ இது என்ன ஃபார்மட்ல எழுதிக்கலாம், 6 டைம்ஸ் 24th டம் இஸ் ஈக்குவல் டு 0. So, அப்ப நம்ம என்ன ப்ரூவ் பண்ணோமோ அந்த கண்டிஷனே கொண்டு வந்துட்டோம். சோ தேர்ஃபோர் 6 டைம்ஸ் 24th டம் இஸ் 0, ஹென்ஸ் ப்ரூவ்ட். நெக்ஸ்ட் 8th சம், இஃப் 3 plus k 18 minus k 5k plus 1 are in AP, find k. இங்க என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, ஒரு சீக்வன்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த சீக்வன்ஸ் வந்து AP அப்படின்னு கொடுத்துட்டாங்க. சோ AP அப்படின்னாவே நமக்கு தெரியும், D1 D2 D3 நம்ம நிறைய கண்டுபிடிச்சனால இது எல்லாமே ஈக்குவலா இருக்கும், அதாவது காமன் டிஃபரன்ஸ் வந்து ஈக்குவலா வரும். அப்படி எடுத்துக்கிட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கே ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். சோ ஏபிங்கிறதுனால D1 D2 ஈக்குவல், அதனால D1 D2ங்கிறது ஈக்குவல்ங்கிறதுனால இந்த D1க்கு நமக்கு ஆல்ரெடி ஃபார்முலா தெரியும், T2 மைனஸ் T1 இஸ் ஈக்குவல் டு D2 அப்படின்னா D3 மைனஸ் T2 அப்படின்னு தெரியும். T2 அப்படிங்கிறது என்னன்னா 18 மைனஸ் கே, T1 அப்படின்றது 3 பிளஸ் கே. சோ 18 மைனஸ் கே மைனஸ் 3 பிளஸ் கே இஸ் ஈக்குவல் டு T3 அப்படின்னா டேர்ம் 3, 5K plus 1 minus 18 minus K. நெக்ஸ்ட் இந்த டேர்ம் 18 minus K minus உள்ள அப்ளை பண்ணும்போது minus 3 minus K is equal to 5K plus 1, இங்க minus உள்ள அப்ளை பண்ணும்போது minus 18 minus into minus plus K னு வந்துரும். நெக்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படின்னா, இங்க வந்து நம்பர்ஸ் தனியாவும் வேரியபிள்ஸ் இருக்கிறத தனியாவும் சப்ராக்ட் பண்ணி எடுத்துக்கிறோம்.
18 minus 3 abina 15 minus k minus k ingumbodhu minus 2k is equal to. Next step la 5k plus k ingumbodhu 6k 1 minus 18 abingumbodhu minus 17. நெக்ஸ்ட் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறத ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போகும்போது நமக்கு சைன் சேஞ்ச் ஆகும். ஸோ 6K மைனஸ் 17, ஸோ மைனஸ் 15, இங்கே மைனஸ் 2K இருக்கிறது பிளஸ் 2K மாறும், ஸோ ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட் 6K பிளஸ் 2K அப்படின்னா 8K மைனஸ் 17 மைனஸ் 15 அப்படிங்கும்போது மைனஸ் 32 இஸ் ஈக்குவல் டு 0. 8K இங்கே வச்சிட்டோம்னா மைனஸ் 32 ரைட் ஹேண்ட் சைடு போகும்போது பிளஸ் 32 வரும். கே மட்டும் இங்கே வச்சுட்டு 8 ஆப்போசிட்ல சைடில் கொண்டு போகும்போது என்ன மாறும், டிவைட் பையா வரும், 32 டிவைட் பை 8 அப்படின்னு வரும். ஸோ 8th டேபிள் கேன்சல் பண்ணும்போது கேவோட வேல்யூ 4.